இலங்கையின் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலமானது படிப்படியாக விருத்தியடைந்து வருவதன் காரணத்தினால் இலங்கையின் அநேகமான பிரதேசங்களில் முக்கியமாக இலங்கையின் தென்மேற்கு பிராந்தியங்களில் காற்றுடன் கூடிய மழை கொண்ட காலநிலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு, தெற்கு, மத்திய, சப்ரகமோ, வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மன்னார் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். சில பிரதேசங்களில் முக்கியமாக களுத்துறை, இரத்தினபுரி, காலி, மாத்தறை, கேகாலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் 150 மில்லிமீட்டர் முதல் 200 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதுடன் கொழும்பு, கம்பகா, புத்தளம், கண்டி, நிவரலியா, அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் முதல் 150 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். சில பிரதேசங்களில் முக்கியமாக இலங்கையின் மத்திய மலை பிரதேசம் மற்றும் ஊவா மாகாணத்தின் சில பகுதிகளிலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தேரத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் சற்று பலமான காற்றும் இடையிடையே வீசக்கூடும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் முதல் கொழும்பு காலி ஊடான அம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தேரத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் திருகோணமலை முதல் காங்கேசந்துறை ஊடான மன்னார் வரையான கடற்பிராந்தியம் மற்றும் பொத்துவில் முதல் அம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தேரத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் மன்னார் முதல் கொழும்பு ஊடான மாத்தறை வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தேரத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரையான வேகத்திலும் அத்துடன் ஏனைய கடற்பிராந்தியங்களில் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் இந்த காற்றின் வேகமானது மணித்தேரத்துக்கு 50 கிலோமீட்டர் வரையும் அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடற்பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மீனவர் சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது அவதானம் செலுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.